ಹೋಟೆಲ್ ಸುಡ ಬಂದ್ಬಿಟ್ಟಿ ராள்வட போட போறோம் பாருங்க இதாம் அந்த ராய் வணக்கம் நண்பர்களே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா பின்னுக்கு பாருங்கள். இது வந்து இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து விற்கிற படக்கடை. ஏன்னா படம் மட்டும் இல்லை, இங்கே வந்து பாருங்கள் ஒரு குட்டி இந்த கூடு தான், இந்த குட்டி கூடு தான். ஆனால் இதுக்குள்ள வந்து இவ்வளோ விதமான உணவுகள் இருக்கின்றதை பாருங்கள். உண்மைக்கு நல்ல சுவையாக இருக்குது. நான் சாப்பிட்ருக்குறேன் ஏற்கனவே. அன்னையிட்ட கேட்டேன் வீடியோ எடுக்கணும்னு. வேறாம் வந்து போஸ் அன்னைக்கு என்ன பேர்? பியாஸ். ரியாஸ் ரியாஸ் அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா உடனே வீடியோ எடுங்கன்னு சொன்னார். இப்போ அதுதான் எடுக்க போனோம். இப்போ வந்து பாருங்கள், சட்டி வந்து பொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் பொறிக்கிறதே நான் உங்களுக்கு காட்டுவேன். அதோட வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு என்ன பேர் என்ன? ஃபைனாஸ். ஃபைனாஸ் பண்ண தான் வந்து பொறிக்க போகிறேன். அதையும் பார்க்கும் கடையில் என்னென்ன இருக்குன்றதையும் பார்க்கும். அதோட வந்து சாப்பிட்டும் பார்க்குறோம். இப்போ இருக்கும் அதோட வந்து வீடியோக்குள்ளே போகலாம். முழுமையாக காணொலியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ணா தொடங்குவோமா? என்ன வெட்டுறது? வெங்காயம் வெட்டுறோம். கட்டுற பார்த்தீங்களா எப்படி வெட்டு தள்ளுவோம் பாருங்க. ஓ ஆ இதுதான் வந்து பாருங்க கட்லட். என்ன உங்களுக்கு என்ன இருக்குன்னா மீன் கட்லட் வந்து பாருங்க. சட்டி கொதிச்சு கொட்டுறது, சட்டிக்க போன போகிறோம். அதான் பாருங்க இப்போ பாருங்க கட்லட் போட்டு கொண்டிருக்கிறோம். மீன் கட்லட் சுடச்சுடா சாப்பிட்டு பார்ப்போம். நீ சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன். எவ்வளோ காலமாக நீங்கள் வேலை செய்கிறீங்கண்ணா? ஒரு 8 வருஷமாக. 8 முதல் 9 வருஷமாக அண்ணா வேலை செய்கிறார். உங்களுடைய கடை? அவர் தான் கடை, நான் வேலை செய்கிறேன். ஆ ரைட். அண்ணா வந்து வேலை செய்கிறார். பாருங்கள் இன்றைக்கிலே கையை வச்சு விளையாட்டுலாம் காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ கட்லட் வந்து பொறிஞ்சு கொண்டிருக்குது. மற்றதை நான் இப்போ காட்டுறோம் பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து நின்று பாருங்கள். சிங்கள மக்கள் வந்துருக்கிறோம். டூரிஸ்டாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு அவையில் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவை இதை பாருங்கள். இவங்க வந்து இப்போ கொய்திந்தலாவே கொட்டாவே கொட்டாவையிலேருந்து இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து டூரிஸ்டாக வந்துருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் கடையில் வந்து என்ன சாப்பிட்றீங்க? முளைக்கண்ணி? ஆ உள்ளி சாப்பிட்டு காலி உள்ளி சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. ரசா இது? ஏன் உள்ளி சாப்பிட்றாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நிறைய சிங்கள மக்கள் வந்து டூரிஸ்டாக வந்திருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துக்கு. இப்போ எங்களுடைய கட்லட் பாருங்கள் புரிஞ்சு கொண்டே இருக்கு. ஓகே கட்லட் வந்து புரிஞ்சிட்டு பாருங்கள். சூடாக கட்லட் இருக்குது, ஓடி வாங்க வந்து சாப்பிட்லாம். சூடாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த பாருங்க சூடா வந்து ஒரு கட்லட் தந்துக்காரண்ணா. என்ன சாப்பிடுப்பா சொல்லிப்பா. ஆ சூடா இருக்கு, அவ்வளோ சூடா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கா. நான் பாருங்க இது வந்து டின் பீஸ் கட்லட். ஒரு லெவலில் இருக்க இந்த படக்கடைக்கு பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறவங்களை பார்த்தா தெரியும். என்னென்னா அவ்வளோத்துக்கு வந்து இந்த கடை வந்து அவ்வளோ ஃபேமஸான கடை. அதோட வந்து டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. கட்லட் பாருங்கள் இப்போ தான் இப்போ தான் போட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது என்ன வடை? என்ன அது? இதுதான் சம்மல் வடை. சம்மல் வடை பாருங்கள். சம்மலுக்கு நடுவால் வட்டி போட்டு சம்மல் சில்லி பீஸ் வச்சு. இந்த வடை எவ்வளோ வைக்கிறீங்க? இது 100 ரூபாய்க்கு 7. ஆ 100 ரூபாய்க்கு வந்து 7 பாருங்கள் சம்மல் வடை. ஓகே 7 சம்பள் வடை. ஜாப்பனை வந்தா இது? ஜாப்பனை அவ்வளோ என்ன வந்தா? ஆ ஐ அவ்வளோ என்ன கேட்டு முனை வரங்க முனை வலுவு ஜாப்பனை வலுவா ஜாப்பனை வந்தா இது கூட வந்தா இது சில நடந்தான் கூட கதியில் எஸ் இப்போ எனக்கு படை படை கடை படை கண்ணை கோமத்தி என்ன படை படை ரசாய் இது? ஓ ரசாய் தேங்க்யூ. பாருங்க நம்ம 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 மாளிங்க 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 நான் வந்து இந்த வடையை வந்து சாப்பிட்டுட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் சிங்களம் தெரியும்.
இப்போ வந்து நான் ரால் வடை போட போகிறோம் பாருங்க. இதான் வந்து ரால், இங்கே பாருங்க பருப்பு இருக்குது. இது வந்து அரைச்ச பருப்பு, இது ரால் பருப்போட போட போகிறோம். இப்போ பாருங்க புள்ள சட்டி வந்து பார்த்தா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ பாருங்க பொறிச்ச நண்டு வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். அப்படியா? என்ன போட்டு பொறிக்கிறீங்க? அந்த மசாலா எங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்படியா? பசா என்ன மாதிரி கேக்குறோம். எவ்வளோ காலமாக இதில் இந்த இடத்துல கடை வச்சிருக்கீங்க? இது 8-9 வருஷமாய். இதுலையா? இந்த இடத்துக்கு வாடகைண்டா எவ்வளோ கொடுக்குறீங்க? வாடகை நகரில் இருந்து நான் சபைக்கு தான் கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்குறீங்க? அது இப்போ விலை கூடி நாங்கள் 100 ரூபா விற்கிறேன் கடைக்கு. இப்போ வந்து ஃபைனான்ஸ் அண்ணா தான் வந்து இப்போ கடையில் நிற்கிறார். இப்போ பொஸ் வந்து வழியில் சாப்பிட போயிட்டார். இப்போ ஃபைனான்ஸ் அண்ணா கேட்டுப்பா, இப்போ எவ்வளோ காலமாக இந்த கடையை இப்படி இந்த தொழிலை செய்கிறீங்க? எவ்வளோ காலமாக நான் இந்த தொழில் செய்கிறீங்க? நான் ஒரு 9-10 வருஷமா. 9-10 வருஷமா? விலைக்கு தான் நிற்கிறீங்க? விலைக்கு தானே சொந்தமாக செஞ்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் லெஸ் ஆகிட்டு இப்போ. அப்படியா? உங்களோட சொந்த ஊர்? சொந்த ஊர் இங்கே தான், ஜால்பாணம். ஜால்பாணம். இப்போ என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? நாங்கள் இப்போ ரால் வடை போட போகிறோம். ரால் வடை போட போகிறோம் பாருங்க. இப்போ வந்து என்ன கொதிச்சு கொதிச்சுட்டா? என்ன கொதிக்கல, இன்னொரு 2 நிமிஷத்தில் கொதிச்சிடும். கொதிச்சோன்னா இப்போ ரால் வடை போட போகிறோம் பாருங்கள். இப்போ டக்கு டக்குன்னு நாங்கள் இதில் என்னென்ன பொருள் இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்கள், இது வந்து சின்ன வடை இருக்குது. இதை எவ்வளோ வேணா உண்டு? 100-20. இந்த 100 ரூபாய்க்கு வந்து இந்த சின்ன வடை 20 கொடுக்குறாங்க. இதில் வந்து பொறிச்ச உள்ளி இருக்குது. 50 ரூபா. 50 ரூபா. பொறிச்ச மீன் இருக்குது. 100 ரூபாய்க்கு 4. 100 ரூபாய்க்கு 4 மீன் கொடுக்குறாங்க. கட்லெட் இருக்குது. 100 ரூபாய்க்கு 4. 100 ரூபாய்க்கு 4. இது வந்து மிளகா வடை இருக்கு. எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 8 கொடுக்குறாங்க. நண்டு பாத்தீங்களா? நண்டு ஒன்று வந்து 100 ரூபா, சின்னன் வந்து 50 ரூபா. அப்படி இருக்குது. மரவள்ளி சீவல், மரவள்ளி சீவல் இருக்குது. இது வந்து 50 ரூபா, 100 ரூபாய்க்கு கொடுப்போம். இது வந்து சம்பல் வடைன்னு சொல்றது. இது வந்து 700 ரூபா. ரால் வடை இருக்கு, காட்டுறேன் பாருங்க. ரால் வடை எவ்வளவு வைக்கிறீங்க? 100 ரூபாய்க்கு 7. 100 ரூபாய்க்கு வந்து 7 விற்கிறேன் ரால் வடை. ஆனால் உண்மைக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடையில். இப்போ வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் சத்திரச்சந்தியில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், முன்னுக்கு வந்து சிங்கர் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து தான் இந்த ரால் வடை கண்டில் நிற்கிது. எனக்கு கொஞ்சம் வடை தாங்க சாப்பிடும். என்ன தர போகிறீங்க? என்ன சாப்பிட்றீங்க? ஒரு மிளகா வடை இப்போ 2. அதுக்கு மேலே வெங்காயம், அந்த பொரியல் போடுங்க. இந்த பாருங்க, இப்போ எல்லா பொருளையும் வந்து இதில் வேண்டி வச்சிருக்கிறான்னு இப்போ சாப்பிட பார்க்கணும். எல்லாம் சாப்பிட போகணும். எனக்கு இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? உங்களுக்கு இவ்வளோ 150 ரூபா. ஆ, இந்த பாருங்க, எனக்கு இவ்வளோ 150 ரூபா. சாப்பிட பார்க்கணும். இதில் பாருங்க, இதில் வந்து மரவள்ளி கிழங்கு பொரியல் இருக்கு. உண்மைக்கு மரவள்ளி கிழங்கு பொரியல் வந்து இங்கே சூவி உடனே வந்து பொரிச்சிருக்கிறோம். நல்ல டேஸ்டாக இருக்கு. ஓகே, சுட சுட இப்போ ரால் வடையின் ரெடி ஆகிட்டது.
உண்மையும் சொல்கிறேன், பேரோட வித்தியாசம் சொல்லுங்க. அம்பம்பூரை வடை கொடுக்கணும் உண்டு பார்த்தீங்களா, கஸ்டமர் அப்படி வராங்கன்னு கமரா மறைக்கிறாங்க. கடையில் கடலை பண்ணி சாப்பிட்றீங்களா? சாரி, வடை வண்டி. ஓ, எவ்வளோ காலமாக சாப்பிட்றீங்க? ஒரு மூன்று நாலு வருஷம் முன்னாடி ஒரு ஆள் வச்சுட்டு மூன்று நாலு வருஷமா அண்ணா வண்டி வடை சாப்பிட்றானே பாருங்க, எப்படி டேஸ்ட் வேணும்? நல்லா இருக்கு, உண்மைக்கும் வேற லெவல் தான். இவன் இது நிறைய தலைவர்கள் எல்லாம் சாப்பிட முடியும். நீங்களும் வேணும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உத்திரச்சந்தி வந்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து ரோயல் வைன் ஸ்டோர்னு சொல்லி ஒரு பியர் விற்கிற கடை இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே தான் அண்ணேன்ற படக்கடை இருக்குது. ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே, நன்றி அண்ணா. இந்த வடையை சாப்பிட பெரிய ரால் வடை இங்கே பாருங்க, எனக்காக வந்து எவ்வளோ பெரிய ரால் வடை போட்டு தந்திருக்காரு பாருங்க. சாப்பிடட்டாம், அன்பு அன்புக்கு நான் வந்து அடிமை ஆகிட்டேன், டெய்லி வாரம். ஓகே நண்பர்களே, இந்த காணியை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய காணியை லைக் பண்ணுங்க, சேர்மன் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு காணியை சந்திப்போம். பாய்.